வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள் வாசிப்பது அனிதா அருள். நீட் தேர்வை ரத்து செய்ய தன்னெழுச்சியான போராட்டம் நடைபெற வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் நீட் தேர்வை எதிர்க்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் அச்சம் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர் தனுஷின் உடலுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், எம்எல்ஏவும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்பி பார்த்திபன், எம்எல்ஏ ராஜேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் வந்து மாணவர் தனுஷின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி சாதனங்களை அனைத்து அரசு கட்டடங்களில் பொருத்துவதும் மழைநீர் சேகரிப்பும் தற்போதைய சூழலில் கண்டிப்பான தேவை என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 3 நாள் பயணமாக புதுவைக்கு இன்று காலை சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்தார். புதுவை லாஸ்பேட்டை விமானத்தில் அவரை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். அங்கிருந்து கார் மூலம் பாரதியார் இல்லத்திற்கு சென்றார். தமிழகத்தில் செப்டம்பர் 12 காலை தொடங்கி நடைபெற்று வரும் மெகா தடுப்பூசி முகாமில் இதுவரை 23 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர் என சுகாதாரத்துறை செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் செப்டம்பர் 12 மெகா தடுப்பூசி முகாம்களை நடத்துவதாக தமிழக அரசு அறிவித்தது. குறிப்பாக கேரளா எல்லையை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 100% தடுப்பூசி செலுத்த முடிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் 9 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை பெருநகர கிழக்கு போக்குவரத்து துணை ஆணையர் கே பாலகிருஷ்ணன் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த சிபி சக்கரவர்த்தி சென்னை சைபர் குற்றப்பிரிவு எஸ்பியாக மாற்றப்பட்டுள்ளார். சென்னை சைபர் குற்றப்பிரிவு எஸ்பியாக இருந்த ஓம் பிரகாஷ் மீனா சென்னை பெருநகர கிழக்கு போக்குவரத்து துணை ஆணையராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளராக சந்தேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சப்டிவிஷன் துணை காவல் கண்காணிப்பாளராக ரஜத் ஆர் சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சப்டிவிஷன் துணை காவல் கண்காணிப்பாளராக அங்கித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சப்டிவிஷன் துணை காவல் கண்காணிப்பாளராக வி சாய் பிரணீத் நியமிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சப்டிவிஷன் துணை காவல் கண்காணிப்பாளராக அபிஷேக் குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கிராமப்புறம் துணை காவல் கண்காணிப்பாளராக அருண் கபிலன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாம் டிவி 365 செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.